ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர் பிரசன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்டு ஃபோட்டோ மென்டர். இப்போது குடாக்ஸோட ப்ராண்ட் அம்பாசிடராக இருக்கேன். நம்ம வீடியோஸ் ஏற்கனவே ஒரு 5 வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த குடாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி. அதை நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பார்த்தா குடாக்ஸோடது இந்த AD200. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ AD200, குடாக்ஸோட AD200 இது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது பார்க்குறதுக்கு இந்த ஸ்பீட் லைட் மாதிரியே இருக்குது சார். இது வந்து V860 Mark II, இது வந்து AD200. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்பீட் லைட் மாட்டியே இருக்குது. இது வந்து கேமராவில் மாட்ட முடியுமா? இது 100% நீங்கள் கேமராவில் மாட்ட முடியாது, அந்த ஹார்ட் ஷூவில் மாட்ட முடியாது. இது வந்து ஒரு பக்காவான லொக்கேஷன் லைட். ஸோ 200 watts லைட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்கு வந்து இதோட பவர் ஜாஸ்தி. இது வந்து ஒரு 50 watts-க்குள்ளே தான் இருக்கும் இந்த ஸ்பீட் லைட்ஸ் எல்லாமே. பட் இந்த AD200 பார்த்திங்கன்னா 200 watts, ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 500 flashes வந்து இந்த லைட் வந்து தருது. ஸோ இந்த லைட்டில் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஒன்றுனா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த லைட்டை எப்படி வந்து ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. ஸோ வில் ஸ்டார்ட். AD200 ஒரு வித்தியாசமான விஷயம் பார்த்தா, யூனிக்கான விஷயம் வந்து இந்த ஃப்ளாஷ் ஹெட். ஒரு ஹெட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீட் லைட் மாதிரி ஒரு ஃப்ரெனலோட யூஸ் பண்ணி ஒரு ஹெட்டு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இந்த ஹெட்டு வேணால் நீங்கள் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்ச்சேஞ்சபிள் ஹெட்ஸ். ஸோ இதை வந்து கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பல்பு, இந்த மாதிரி ஒரு ஹெட்டு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம மாட்டிக்கலாம். பட் இந்த பல்பு மாட்டும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டோம். இந்த ரெட் கலர் டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து நல்லா கவனிச்சிக்கோங்க. அதே மாதிரி உள்ளே ஒரு ரெட் கலர் டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெட்டு டாட்டும் அந்த ரெட் டாட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் இந்த லீவர் இருக்குல்ல, இது வந்து எக்காரணம் கொண்டு நீங்கள் பல்பு டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து பல்புக்கான விஷயம் கிடையாது. இது வந்து மாடிஃபையர் மாட்டி டைட் பண்ணுறது, ஒரு சாஃப்ட் பாக்ஸ் இல்லை மாட்டி டைட் பண்ணுறதுக்கான விஷயம். இது வந்து டைட் பண்ணாமல் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. இது டைட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க பல்போட இது வந்து நசுங்கிடும். ஸோ நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் பல்பு வந்து நசுங்கிடுச்சுன்னு. மெயின் ரீசன் வந்து அவங்க வந்து இது வந்து பல்பு டைட் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பல்பு டைட் பண்ணுறதுக்கான விஷயம் இது கிடையாது. ஸோ இதை எடுத்து இப்போ என்ன பண்ணும், நீங்கள் ஜென்ட்லாக இதை அந்த கிளிக் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வர்றதுக்கு கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹெட்டுக்கும் இந்த ஹெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், உங்களுக்கு அவுட்புட்டே இந்த ஹெட்டில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இதில் கைட் நம்பர் 15 வச்சுக்கலாம், இது வந்து கைட் நம்பர் 60. ஸோ இதில் இது இந்த ஹெட்டை விட இந்த ஹெட்டில் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஜாஸ்தியாக கிடைக்கும். நீங்கள் பெரிய ஷார்ட் பாக்ஸ்லாம் மாட்டணுன்னா ஒரு சின்ன S-bracket வாங்கி S-bracket இந்த லைட்டை மாட்டி ஷார்ட் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஹெட்டில் உங்களுக்கு மாடலிங் லேம்ப் ஒர்க் ஆகும், இந்த ஹெட்டில் மாடலிங் லேம்ப் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து தேட வேண்டாம், இதில் வந்து மாடலிங் லேம்ப் இந்த ஹெட்டில் ஒர்க் ஆகாது. ஒன்லி இந்த ஹெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஃப்ளாஷோட ஆப்ஷன்ஸ் ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த ஹெட்டை நான் மாற்றிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணுறோம். இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து சைடில் இருக்குது. இப்படி வந்து லைட்டாக அப்படி புல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோட் பட்டன், மேனுவல் அண்டு மல்டி. உங்களுக்கு ஒரு மைண்ட் வாஷ் வரும், என்னங்க சார் TTL ஃப்ளாஷ்ன்னு சொன்னாங்க, மேனுவல் மல்டி ரெண்டு மூடு தான் வருது, மேனுவல் மல்டி ரெண்டு மோடு தான் வருது, நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட வயர்லெஸ் ஆப்ஷன்ஸ் ஆன் ஆகிடும். இந்த வயர்லெஸ் ஆப்ஷன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் TTL வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ மேனுவல் மல்டி அண்ட் TTL, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வயர்லெஸ் சிம்பிள் வரும். இந்த வயர்லெஸ் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் உங்கள் TTL வந்து எனேபிள் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பட்டன் பார்த்திங்கன்னா உங்கள் குரூப் அண்ட் சேனல் பட்டன். குரூப் வந்து ABCDE மொத்தம் 5 குரூப். அதே மாதிரி இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த சேனல் இது வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை லைட்டாக திருப்பினீங்கன்னா இந்த சேனல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணி இந்த வீலை சுற்றுனீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். செட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் செட் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய சேனல் வந்து 13, என்னோடய குரூப் வந்து இ, என்னோடய ஃப்ளாஷ் வந்து TTL மோடில் இருக்குது. நான் இதை வந்து மேனுவலாக மாற்றிக்கலாம், இல்லைனா மல்டியாகவும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க முக்கியமான ஒரு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸும் பார்த்தா இந்த பட்டன். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெச்ங்கிற மோட் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஹெச்சை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹை ஸ்பீட் சிங்க் வந்து
எனேபிள் ஆகிடும், ஹெச்சை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும். அப்போ இன்னொரு ஸ்டார் பட்டன் இருக்குது, அது வந்து இந்த ஹெட்டுக்கான மாடலிங் லேம்பை ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்டார் பட்டன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு பல்பு எரியும் ஆஃப் ஆகும். ஆனால் அந்த மாடலிங் லேம்ப் வந்து இந்த ஹெட்டோட ஒர்க் ஆகாது, மாடலிங் லேம்ப் இந்த ஹெட்டுக்கு வராது. உங்களுக்கு அந்த ஹெட்டில் மட்டும்தான் அந்த மாடலிங் லேம்ப் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹெட்டை நீங்கள் மாட்டிட்டு நம்ம மாடலிங் லேம்ப் வந்து வரலன்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம், இந்த ஹெட்டில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள போவோம். இந்த ஃப்ளாஷ் டெஸ்ட் பண்ணுற பட்டன் இது, இதை ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளாஷ் டெஸ்ட்டும் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது F1. F1ங்கிறது பீப்பர், அதாவது அந்த பீப் பீப் சவுண்ட் வர்றது நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து தெரியும் நமக்கு, கஸ்டமர்ட்டி சொல்லலாம் சார் இந்த பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு நமக்கும் தெரியும், இல்லைனா நமக்கு வந்து தெரியாது, நம்ம பாட்டு ஷூட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் F2. கீழே வந்து ரெண்டு மோடு இருக்குது, ஒன்று வந்து S1 அப்புறம் S2ங்கிறது. இந்த S1ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் ஆப்டிக்கல் ஸ்லேவ், அதாவது லைட் பட்டா இது வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஆப்டிக்கல் ஸ்லேவ் நிறைய பேர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்டிக்கல் ஸ்லேவ்லாம் என்னென்னு. இது S1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இதுலேயே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் S2 அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அதாவது டீடெயில் மீட்டரிங்கில் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ப்ரீ ஃப்ளாஷ் போகும், ப்ரீ ஃப்ளாஷ் போனதுக்கப்புறம் தான் நம்ம மெயினான ஃப்ளாஷ் வந்து போகுது. ஸோ சம்டைம்ஸ் இந்த ப்ரீ ஃப்ளாஷ்லேயே வந்து இந்த ஆப்டிக்கல் ஸ்லேவ் வந்து ஒர்க் ஆகிடுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த S1 S2ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த S2 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்க ஃப்ளாஷை வந்து இந்த கேமரா கொடுக்குற ஃப்ளாஷை வந்து நம்ம 8200 இக்னோர் பண்ணிவிடும், ரெண்டாவது ஃப்ளாஷை மட்டும்தான் கனெக்ட் எடுத்துக்கும். ஸோ S1 S2 இன்கேஸ் நீங்கள் வயர்லெஸ் மோட் யூஸ் பண்ணலாம், ஆப்டிக்கல் ஸ்லேவாக யூஸ் பண்ணுற அப்படின்னா நீங்கள் தாராளமாக S1 மோடில் வச்சுக்கோங்க. S1 மோட் இப்போ F2ல இருக்குது. நெக்ஸ்ட்டு F3. F3ங்கிறது ஆட்டோ ஸ்டாண்ட்பை, 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 90 மினிட்ஸ் அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். 30, 60, 90. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா F4 டிலே ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் வந்து டிலேடாக கொஞ்சம் டிலே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன், ரியர் கர்டன் சிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. F5 இது மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். ஆக்சுவலாக இது ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது ரெண்டு லைட் யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைட் வந்து ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு லைட் வந்து பேக்ரவுண்டுக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைட் வந்து ப்ராடக்ட் ஒர்க் ஆகிடும். மாஸ்க்கில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஃபயர் ஆகும், அதுக்கப்புறம் ரெண்டாவது லைட் ஃபயர் ஆகும். நீங்கள் தனித்தனியாக எடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் மேர்ஜ் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட்க்கு ஒரு லைட் இருக்கும், ரெண்டாவது லைட் வந்து பேக்ரவுண்டு ஃபயராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் F6 அப்படிங்கிறது உங்கள் ஃப்ளாஷோட T1 டியூரேஷன் சொல்லுவோம், அதாவது எந்த ஸ்பீடில் வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த F6ங்கிற ஆப்ஷன். இது நமக்கு இப்போது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம திருப்பி வந்து இந்த கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெளில வரும். வெளில வந்து இப்போ நம்ம மோட் வந்து M ஹை ஸ்பீட் சிங்கில் இருக்குது. அதே மாதிரி என்னோடய அவுட்புட் வந்து 1/128. நான் என்ன பண்ணேன், இந்த வீலை லைட்டாக திருப்புறேன். இப்போது திருப்பும்போது அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். உங்கள் ட்ரிகர் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கங்க அது எப்படின்னு. 1/2, 1/1. ஸோ இப்போ என்னோடய மோடை வந்து நான் டிடிஎல்க்கு மாற்றுறேன். டிடிஎல் நீங்கள் உங்கள் இதை வச்சு ட்ரிகரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மோட். இப்போ என்னோடய அவுட்புட் வந்து ஃபுல் அவுட்புட்டில் இருக்குது. ஃபுல் அவுட்புட்டில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேப் கொடுங்க, ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லைன்னா ஃப்ளாஷு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து கேப் கொடுத்து ஷூட் பண்ணுங்கள். ஃபுல் அவுட்புட்டில் கண்டினியூஸாக ஷூட் பண்ண வேண்டாம்,
ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப அதை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா சீக்கிரம் வந்து லைஃப் வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிகரில் வந்து நம்ம எல்லா விஷயத்துமே இந்த லைட்ஸில் வந்து நம்ம 81 கண்ட்ரோல் பண்ண ட்ரிகரை வச்சு இங்கே இப்போ என்ன சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்லேயும் வந்து சேஞ்ச் ஆகும். டீடெயில் மோடோ இல்லை ஒரு மேனுவல் மோடோ இல்லை ஒரு மல்டி மோடோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ட்ரிகர் பற்றி நம்ம ஒரு வீடியோ செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம் X1T ட்ரிகர் பற்றி. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இந்த X1T எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் ஒயர்லெஸ் அண்டு யூஎஸ்பி போர்ட்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்ரி வந்து இது லைட்டாக இப்போ எடுத்திங்கன்னா பேட்ரி வந்து இப்படி பாப் ஆகிடும். ஸோ பாப்பான பேட்ரி நீங்கள் எடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். மெயின் திங் இந்த மாதிரி பேட்ரி லைட்ஸில் வந்து நீங்கள் பேட்ரியோட சைக்கிள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ பாதி சார்ஜில் எடுக்கிறது அவசர அவசரமாக சார்ஜ் போட்டு அப்புறம் சரியாக வந்து சார்ஜ் சைக்கிள் மெயின் அது சார்ஜ் சைக்கிள்ங்கிறது ஒரு ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு திருப்பி நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது நம்ம ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட நிக்கான் கேமராவோட பேட்ரி நான் வந்து 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் லித்தியம் அயான் பேட்ரி வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அதை கரெக்டாக நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதால. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மெயின். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு வாரண்டி கார்டு உங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன லோகோவோட இருக்கும் ஹாலோகிராமோட, அது இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வித் சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபர்தராக இது பண்ணிடுவோம். இது வந்து அம்பர்லா ப்ராக்கெட், உங்கள் ப்ராக்கெட் மாட்டுறதுக்கான ஒரு ஸ்க்ரூஸ். இந்த சைடும் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி ஹரிசான்டலாகவும் வச்சுக்கலாம், ஃப்ளாட்டாக. இப்போ நான் இதை வந்து இதில் மாட்டேன்னு வச்சுக்கங்களேன், ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம், இல்லைனா இப்படியும் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இதை மாட்டுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ மாட்டிட்டோம் அதை. இப்போ இதை கொஞ்சம் லூஸ் பண்ணால் கூட இந்த சைடில் இருக்க நாப் இருக்குது, இதை வந்து இது திருப்பினீங்க அப்படின்னா இது வந்து லூஸ் ஆகிடும். இதை திருப்பினீங்க அப்படின்னா இது வந்து லூஸ் ஆகிடும், சரியா? இதை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், போட்டு இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து திருப்பினீங்கனாலே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளாஷ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ளாஷ், ரொம்ப எஃபெக்டிவான ஃப்ளாஷ், குடாக்ஸோட AD200. வீடியோ நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஆர் பிரசன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற நேமில் என்னோடய ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் நிறையா இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு வாரமோ இல்லை வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.